ஹேகாஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அக்டோபர் இருந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒரு சில விஷயங்களை வந்து ஆன்லைன்ல கொண்டு வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் எல்லாத்தையுமே ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலருந்து ஒரு சின்ன நீங்கள் அப்ளிகேஷன் ஏதாவது என்ன ப்ராசஸ் பண்ணாலும் எல்லாமே வந்து நுகர்வோர் வசதிக்காக ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க ஆஃப்லைனில் கொண்டு போயிட்டு நீங்கள் நேரத்தை விரயம் பண்ண வேண்டாம் அவங்க வந்து அது சரியில்லை திருப்பி திருப்பிட்டுருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி குறை சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்க இப்போ ஆன்லைனில் கொண்டு வந்திருக்க என்ன அப்படின்னா ஒரு நிலத்தில் குறுக்க கம்பம் போடுறது நிலத்தில் குறுக்கம் வந்து லைன் போடுறது அதெல்லாம் வந்து தள்ளி போடுறது அப்படின்றது வந்து டிசி டபுள்யூ மெத்தேடுன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மெத்தடை வந்து இப்போது ஆன்லைனில் அப்ளை பண்ண கொண்டு வக்கிறாங்க வெறும் கம்பம் கம்பி மட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபார்மரு மீட்ரு இது எல்லாமே நீங்கள் தள்ளி வைக்கணும் அப்படின்னா இனிமேல் வந்து ஆஃப்லைனில் தான் பண்ணிட்டுருந்தீங்க இதுக்கு முன்னாடி இனிமேல் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ணணும் அது எப்படி பண்ணுறது தான் இந்த வீடாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் மொபைல்லே நார்மலாக அப்ளை பண்ணிக்கலாம் நான் சொல்லி காட்டுறதே மொபைலில் தான் கூகுளில் ட்ரான்சிட் கோன் டைப் பண்ணிக்கோங்க ட்ரான்ஜிட்னு எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் லிங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்கில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அப் அப்லோட் ஆயிட்டு இருக்கனால கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்லோட் உடனே உங்களுக்கு பேஜஸ் இந்த மாதிரி ரிஃப்ரெஷ் ஆகி வரும் ரிஃப்ரெஷ் ஆயி வரும்பொழுது உங்களுக்கு இதோடைய பேஜ் வந்து ஒன் செகண்ட் சாரி இதோட பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வரும் இந்த பேஜ் வந்த உடனே ரிஃப்ரெஷ் ஆகிய உடனே ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு கிளிக் பண்ணீங்க ஆன்லைன் சர்வீஸை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் வந்த உடனே கீழே நீங்கள் உங்களுக்கு வேக வேகமாக சொல்கிற ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க ஷிஃப்டிங் ஒர்க்ஸ் அப்படின்னு வரும் இந்த ஷிஃப்டிங் ஒர்க்ஸில் மூணு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்னென்னா ஷிஃப்டிங் ஒர்க் ஜென்ரல் பப்ளிக்கு ஷிஃப்டிங் ஒர்க்ஸ் ஸ்டேட் சென்ட்ரல் அண்டர்டேக்கிங்கு ஷிஃப்டிங் ஆஃப் மீட்டர்ஸ் நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் அந்த கம்பம் கம்பி ட்ரான்ஸ்ஃபார்மர் பண்ணுறதை மட்டும் நான் சொல்லிடுறேன் மற்ற ரெண்டும் உங்களுக்கு நான் பின்னாடி நான் சொல்கிறேன் அது என்ன பர்பஸ்ங்கிறது இல்லை ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைல் நம்பரு இமெயில் ஐடி இது கொடுத்துருங்க இது எல்லாத்துக்கும் இப்போ வந்து நார்மல் பண்ணிட்டாங்க ஸோ இது கொடுத்தோன்னே உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி டைப் உடனே டேரெக்டாக உங்களுக்கு பேஜுக்குள்ளே போயிடும் பேஜுக்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன விதமான டைப் நீங்கள் பண்ண போகிறீங்க ஷிஃப்டிங் பண்ண போகிறது எல்டி சர்வீஸா இல்லை ஹெச்டி சர்வீஸா இல்லை எல்டி ஹெச்டி ரெண்டுமே பண்ணப் போகிறீங்களா அப்படின்ட்டு அதில் வந்து பர்டிகுலராக ட்ரான்ஸ்ஃபார்மரா லயனா போலா பில்லர் பாக்ஸா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதில் உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ இல்லை நாலுமே பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொடுத்துருங்க இப்போ வந்து நான் லைன் போல் தான் மேக்ஸிமம் இருக்கிறதுனால அதை மட்டும் கொடுத்துறேன் அதை மட்டும் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் அந்த ஒர்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பண்ணி சொல்ல சொல்கிறாங்க ஸோ அதை வந்து நீங்கள் என்னன்றது வந்து டைப் பண்ணிக்கோங்க தமிழ்லையும் பண்ணலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு ஜென்ரலாக நீங்கள் எந்த மாவட்டம் எந்த தாலுக்கா எந்த வில்லேஜ் உங்களுடைய செக்ஷன் என்ன அப்படின்றத கொடுத்துட்டு உங்களுக்கு விண்ணப்பதார டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அதை ஃபில்அப் பண்ணிவிட்டு கடைசியாக வந்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் வந்து ஆதார் கார்டு பிளஸ் வந்து ஸ்கெச்சுஸ் ஓகே த லொக்கேஷன் ஷிஃப்டிங் எலக்ட்ரிகல் யூட்டிலிட்டிஸ் அப்படின்ட்டு இருக்கில்ல நீங்கள் என்ன ஷிஃப்டிங் பண்ண போறீங்களோ அதை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து அண்டர்டேக்கிங் ஏற்கனவே நீங்கள் வந்து மேனுவலாக கொடுத்துப்பீங்களா அதை வந்து இப்போ நீங்கள் இதில் ஆஃப்லைனில் கொடுத்ததை வந்து நீங்கள் ஆன்லைனில் ஜஸ்ட் நீங்கள் அப்லோட் பண்ணணும் இது கொடுத்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் செக்ஷனுக்கு போயிடும் நீங்கள் செக்ஷன் மூலியமாக நீங்கள் டைரெக்டாக பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க எஸ்டிமேட் போட்டு ஏடி காமிப்பாங்க ஏடிட்டு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இதில் எதுவும் சந்தேகம்னா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்